கோமியம் பற்றி சொல்லுங்கள். கோமியம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அது ரொம்ப அருமையான மருந்து. யோசிச்சு பாருங்கள், கோமியத்தை வீட்டில் தெளிக்கிறாங்க ஐயர்கள். பொதுவாக ஐயர்கள் அப்படின்னாவே இது ஆச்சாரம் இது அபச்சாரம் அப்படின்னு போகிறாங்க. ஒரு மூத்தரத்தை எடுத்துகிட்டு வந்து இது வந்து எடுத்து தெளிக்கிறாங்கன்னா அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஏன்னா நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ கோமியம் ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது. அது மருந்து, சாணிய மருந்து, கோமியம் மருந்து, அந்த மாடு சம்மந்தப்பட்ட எல்லாமே மருந்துங்க. அதுக்கு அந்த மாட்டுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இறைவன் கொடுத்துருக்காரு, எல்லாமே நல்ல விதமாக கொடுத்துருக்காரு. கோமியம் ரொம்ப ரொம்ப நல்லது, பல்வேறு வியாதிகளை குணப்படுத்துது. ஆவி உலகம் பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆவி உலகமெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. சில பேர் சொல்லுவாங்க எனக்குள்ள அப்பா ஆவி வந்திருக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. எனக்கு அந்த மாதிரி தெரியல. யாரையாவது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டராக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ நான் வந்து வேதாத்ரி மகரிஷையாவை அப்படியே உருகி உருகி ஐயோ இப்படியெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைக்க அந்த வைப்ரேஷன் வந்து இறங்குது இல்லைங்களா. அப்படி சேம் வைப்ரேஷன், அதுக்கான வீரியம், அதுக்கான எனர்ஜி, அப்போ அது மாதிரியே நம்ம மாறிடும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கலாம். இங்கே முதலே சொல்லிட்டேன், இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லைங்களா, மூணாவது மனசு, அங்கே போயிட்டால் எல்லாமே தெரியும். அப்போது நாம் என்ன சொல்கிறோம், ஆவி வந்துருச்சுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த டம்ளர் இருக்கு இல்லைங்களா, ஏபிசிடின்னு லெட்டரெலாம் எழுதி வச்சுட்டு டம்ளரை கவுத்து வச்சு கையை வைக்க சொல்லுவாங்க, விரலை வச்சுட்டு உங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க, செத்து போன அப்பாவை கூப்பிடுவாங்க, தாத்தாவை கூப்பிடுவாங்க, விரல் வைப்பாங்க. அது அப்படியே நகர்ந்து போகும் இல்லையா, நகர்ந்து போக அந்த பேர் சொல்லும் இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து 100,000 ரூபா காணாமல் போயிடுச்சு, எடுத்தது யார் சொல் அப்படின்னா சொல்லுவது உண்மைங்க, சொல்லும். சொல்கிறது யார் தெரியுமா, நீங்கள் தான். நம்மளுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டில் எல்லாமே தெரியும். அந்த விரலை வச்சுட்டு நம்புறீங்க இல்லையா, அது அங்கே போகும். சித்தரை கூப்பிட்டாலும் அதே தான் சொல்லும், அப்பா கூட்டில் அதே தான் சொல்லும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சித்தரும் இல்லை அப்பாவும் இல்லை செத்து போனவங்க இல்லை வேறு யாரும் இல்லை, நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது வெளியே கொண்டு வரக்கான ஒரு வழிமுறை அது. ஏன்னா நான் வந்து ஆவிகளுடைய பேசுகிறது எப்படின்னு கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கிறேன் நான்.